ரொம்ப எல்லா தளபதி சார் ஃபேன்ஸ்லாம் அப்படியே அந்த வீடியோ போட்டோன்னே அங்கேருந்தே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா என் பேரும் விஜய் கனிஷ்கான்றது வருது இல்லை, ஸோ அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் ஃபேன்ஸும், ரஜினி சார் ஃபேன்ஸ், கமல் சார் ஃபேன்ஸ், சூர்யா சார் ஃபேன்ஸ், விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ், அதாவது எல்லாரும் ஃபேன்ஸ் மூலமாக அவங்க எல்லாரும் அப்பா படங்கள் எப்படி ரசிச்சிருக்காங்கன்றது தான் எனக்கு தெரியுது. பூவே உனக்காக, சூரிய வம்சம், மானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை நினைத்து, பிரியமான தோழி, புது வசந்தம், இந்த படங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுடைய வீட்டில் ஒரு படமாக அதை பார்த்தனால தான் எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அளவுக்கு இந்த படம் சரி விக்ரமன் சார் பையன் லான்ச் ஆகிறாரு தப்பு பண்ண மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆடியன்ஸோடு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரோட லெஜெண்ட்ஸோடையா? எல்லா லெஜெண்ட்ஸ் தான், நம்ம தான் புதுமுகம் இல்லை இந்த படத்தில். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என்ன எந்த இடத்துலையும் ஒரு புது பையன் அப்படின்னு என்னை ட்ரீட்டே பண்ணல. சீனை என் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஷார்ட்ஸ் என் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவங்கள்ட்ட, நிறைய கற்றுக்கிட்டேன் நடிக்கும்போது. ஸோ அதுதான் இவங்ககிட்ட அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சரத் சார் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ சரத் சாரே நல்ல டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். இது ஃபஸ்ட்டு படத்தில் இல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா படத்துலையும் இருக்கணும், ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே பண்ணக்கூடாது, அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சரத் சார் சொன்னார். எல்லாருமே கௌதம் மேனன் சார், சமுத்திரகனி சார் எல்லாருமே பாராட்டினார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு ரவிக்குமார் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அடுத்தது பேசிகிட்டு இருக்கேன், பட் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். இந்த ஹிட்லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா, ஒரு ரொமான்ஸ் அந்த ஸ்டைலில் பண்ணலான்னு, அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ஒரு வேரியேஷன் கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. ட்ரைலர் ரிலீஸ் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ செலிபிரிட்டிஸில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு பாராட்டு யாருக்குன்னு வந்துச்சு? நிறைய பேர், அதுதான் ஆக்சுவலாக இவங்களோட ஃபோட்டோவே நான் எடுத்ததில்லை. ரஜினி சார் மட்டும் சின்ன வயசில் எடுத்திருக்கேன். இவங்களோட என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துட முடியுமான்ற நம்பிக்கை தான் எனக்கு இருந்தது. அது இந்த படம் மூலியமாக நடந்தது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருந்தது. ஸோ எல்லாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்து எல்லாருமே சொன்னது எனக்கு இன்னும் மைண்டில் நிற்குது. அதை பற்றி தனியாக புக்கே எழுதலான்னு இருக்கேன். அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அது ஒரு விஷயம் ஒருத்தங்க மட்டும் சொல்ல முடியாதுல்ல, எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி வாழ்த்திருக்காங்க. ஸோ எல்லாருடைய வாழ்த்தும் தான் எனக்கு முக்கியம். விஜய் சார், அதான் விஜய் சார் பார்த்தோன்னே அப்பா ஃபஸ்ட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சார். அதே மாதிரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஐ எம் வெரி ஹாப்பி இன்னைக்கு வந்து என்ன பூவே உனக்காக மூலிமா எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது, இன்றைக்கி வந்து உங்கள் படம் வருதுன்றது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது, தேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினெட்லி அதான் எல்லாரும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொன்னாங்க, டிசிப்ளின்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு படம் இது நடிச்சிட்டேன் அப்படின்றது இருக்கக்கூடாமல், ஒரு வேளை நல்ல ரெஸ்பான்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து அந்த மாதிரி டிசிப்ளின்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் கொடுக்கணும், ஒரே சாயலில் போகக்கூடாதுன்றது சொன்னாங்க. கண்டிப்பாக இருக்குங்க, ஏன்னா அப்பான்றது என்னுடைய ஹீரோ. இந்த படத்தில் நான் ஹீரோ அறிமுகமாக இருக்கேன், ஆனால் எனக்கு பர்சனல் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய அப்பா தான் என்னுடைய ஹீரோ. இன்றைக்காச்சும் அவர் படம் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓவே உனக்காக தான். தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. Bye, beautiful. Why would you just want to be able to go? I'm just going to be able to go.